நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். ஒரு ஃபேமிலி மேன் இருக்கான். அவன் வந்து தன்னோட சின்ன வயசுலேருந்து மனசை பக்கப்படுத்துக்கிறதுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வம் கொண்டு மனசுக்கான பயிற்சி முயற்சியெல்லாம் ஈடுபட்டு வந்தான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பயிற்சியில் ஈடுபட்டதுனால அப்பப்போ அவனுக்கு ஓரளவு மன அமைதி கூட வந்துச்சு. ஆனால் அது அவனுக்கு ரொம்ப நிரந்தர தீர்வாக ஒன்றும் அமையலை. பயிற்சியில் ஈடுபடுறப்ப சாத்தியமான அமைதி வந்து பிரச்சனை எதிர்கொள்கிறப்ப சாத்தியப்பட முடியலை. இப்போ தொழிலில் தோல்வி ஏற்படுற மாதிரி ஒரு பயமோ, இல்லைன்னா அவன் பொண்டாட்டி அவனை கொடுத்த சொல்கிறப்பலாம் ஒரு மாதிரி கோபமோ, இல்லாட்டி அவனோட ஏழ்மை நினச்சி இது பண்ணுறப்பலாம் ஒரு கவலை வந்து அவனுக்கு அவனோட பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்கிறப்ப ஒரு மாதிரி எதிர்மறை உணவுனால ரொம்ப பாதிப்படைச்சு போயிட்டான். இதனால் அவனோட பயிற்சி முயற்சி எல்லாமே அப்பப்போ முன்னாடி தந்த பலனை தரதை தவிர ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை தரவே இல்லை. இதனால் ரொம்பவும் சோர்ந்து போயிட்டான். அப்புறம் யோசிக்கிறான். யோசித்து பார்த்து இப்போ ஞானிகள்லாம் எல்லாம் துறவியாக இருக்காங்க, அவங்களுக்கும் குடும்பம் குட்டின்னு ஒன்றும் கிடையாது, இது தொழில்களில் ஒன்றும் கிடையாது, அதனால் பிரச்சனை எல்லாம் ஜாலியாக இருக்காங்க, குடும்பத்தில் இருக்கிற நம்மளுக்கு தான் எல்லா பிரச்சனையும் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் வீட்டை விட்ட கூட வெளியே வந்துட்டான். ஏதோ கொஞ்சம் பணத்தோடு அப்படியே போனான், காவியை எடுத்து கட்டிக்கிட்டான், தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு துறவி மாதிரியே ஆகிவிட்டான். இதனால் என்ன ஆகிடுச்சு, அவனுக்கு கையில் இருந்த காசெல்லாம் கூட அப்படியே கரைஞ்சி போச்சு. அடுத்த ஆள்கிட்ட கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டான். இருப்பிடம் இல்லாமல் கூட அங்கிட்டு கொண்டு தவிச்சுக்கிட்டு கிடக்கலாம். இப்போ வந்து அவனுக்கு தன்னோட நிலையை நினச்சி பயம், கவலை, பதற்றம், கோபம் இப்படி எல்லாமே மாறி மாறி வருது. அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறப்ப தான் அவன் வந்து ஒரு வித்தியாசமான ஞானியை பற்றி கேள்விப்படுறான். அவர் வந்து குடும்பத்தோடு வாடுறதாகவும் ரொம்ப ஜாலியாக இருக்கிறதாகவும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்கிறதாகவும் கேள்விப்படுறான். சரின்னு சொல்லிட்டு அவரை போய் சந்திக்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அவரை சந்திச்சதுனப்போ அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு ஒன்றும் ஜடா முடியும் இல்லை, தாடியும் இல்லை, காவி கீவி ஒன்றும் கட்டுக்கல, நல்லா புள்ள குட்டிகளோட பொண்டாட்டிகளோட நல்ல ஆடா மாளிகளை சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நல்ல ஒரு வாணிபம் கூட செஞ்சிட்ருக்காரு, நல்ல கடை வச்சு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவன் ஞானின்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினச்சிட்டு இருந்த கருத்துக்கு மாறாக அவர் கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர் எல்லா மனப்பிரச்சனைக்கும் தீர்வும் வந்து ஞானி மாதிரி வழங்கிட்டு இருக்காரு. அவனால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இவன் போய் அவர்கிட்ட தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி, 20 ஆண்டுக்கு மேலே நான் பயிற்சி மூச்சு செஞ்சு பார்க்குறேன், மனம் ஒன்றும் எனக்கு பக்குவப்படவே இல்லை, இந்த பயம், பதற்றம், கவலை, கோபம் இந்த மாதிரி எல்லா எதிர்மறை எண்ணங்களும் உணவும் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா தியானமும் பயிற்சி முயற்சி எல்லாம் பார்த்துட்டேன், துறவரம் கூட மேற்கொண்டுட்டேன், மனப்பிரச்சனைக்கு கொஞ்சம் கூட குறையலை, அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்குது, எனக்கு ஏன் இன்னும் மனப்பக்குவம் ஏற்படலை, உங்களை பார்த்தா துறவையாட்ட கூட தெரியல, நல்லா ஜாலியாக பொண்டாட்டி பிள்ளைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் கூட பண்ணுறீங்க, அதே நேரத்தில் ரொம்பவும் சாந்தமாகவும் அமைதியாக இருக்கீங்க, உங்கள் மனசு பக்குவப்பட்டத மாதிரி என்னோடய மனசு பக்குவப்படுறதுக்கு நான் என்னங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்குறான். இப்போ அந்த ஞானி கேட்டார், மனப்பக்குவம்னு நீ எதைப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். இதுக்கு இவன் வந்து, மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும் தானே, எதிர்மறை எண்ணமே தோணக்கூடாது, எப்பவுமே அமைதியாக இருக்கணும், நீங்கள் அப்படி தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஞானி வந்து, அப்படின்னா என் மனசு கூட பக்குவப்படலை தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு இவன் வந்து, உங்கள் மனசுக்கும் என் மனசுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஞானி சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேர்த்து மனசுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது, அது அது அதோட இயல்பு இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, உனக்கு ஏற்பட்டது மாதிரி தான் எனக்கும் எதிர்மறை எண்ணமும் உணர்வும் எல்லாம் தோண்டிக்கிட்டு தான் இருக்குது, அப்படின்னா உங்களுக்கு எனக்கு ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி உங்களுக்கு ஒன்றும் ஏற்பட்ட மாதிரி தெரியலைங்களையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இப்போ ஞானி வந்து அவனை அப்படியே உத்து பார்த்துட்டு, நீ துறவு மேற்கொண்டதாக சொன்ன பார்த்தியா, அது வந்து புறத்துறவு, ஆனால் நான் இருக்கிறது வந்து அகத்துறவு, என் அறிவுக்கு வந்து அகத்துறவு ஏற்பட்டு போச்சு, அவ்வளவுதான், ஒன்றும் விளங்கலைங்களையா, கொஞ்சம் நல்லா விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ வந்து ஞானி வந்து தன்னோட வேலையாள்கிட்ட ரெண்டு முகம் பார்க்குற கண்ணாடி எடுத்துகிட்டு சொல்கிறார். ஒன்று வந்து அந்த ஃபேமிலி மேன்ட்ட கொடுக்குறாரு, இன்னொன்று தான் வச்சுக்கிட்டார். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த கண்ணாடி தான் நம்மளோட மனசு மாதிரி, இது வந்து தனக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்கும், இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் செயல்படுது, அதில் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது.
இந்த கண்ணாடிங்கிற மனசு மூலமாக தான் நம்ம இந்த உலகத்தையே கூட புரிஞ்சுக்கிறோம். இப்போ நீ வந்து இந்த கண்ணாடியில் தோன்ற பிம்பத்தோட பந்தப்பட்டு உனக்கு சொந்தமானதான் நினச்சிக்கிட்டு பாதிப்படைகிற. கண்ணாடியில் பிரதிக்கிற பிம்பம் எல்லாமே உன்னோட தான் நீ நினச்சிக்கிட்டு அதை மாற்றி அமைக்கிறதுக்கு நீ முயற்சி செஞ்சு போராடிக்கிட்டே இருக்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. இந்த மன உணர்வும் எண்ணங்களும் என் கட்டுப்பாட்டில் கிடையாது, அதோட பந்தம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கேன் நான். அதனால் இந்த மனசான நான் உலகத்தை பார்த்தா கூட அதை நான் வந்து நிர்வகிக்கிறதே கிடையாது. தேவையான செயலுக்கு மட்டும் அதை பயன்படுத்தியிருக்கேன், அவ்வளவு தான். ஆனால் அதை மாற்றி அமைக்கணுங்கிற எந்த விதமான முயற்சியுமே நான் செய்கிறது கிடையாது. நீ வந்து புற செயலை செய்யாமல் என்ன பண்ணிடுற, இந்த மன பிரதிபலிப்பான இந்த எண்ண உணர்வுகளை மாற்ற முயற்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்க. இதுக்கு ஒரு நாளுமே தீர்வே கிடைக்காது. இப்போ மனசு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படுது, அதாவது அதோட இயல்பு இப்படி தான் செயல்படுது. அதை மாற்ற நினைக்கிறது வந்து நம்மளோட வேலை கிடையாது. நம்ம புற செயலுக்கு ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கிட்டு வேணால் அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் நம்மளோட வேலை. நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே மனசோட செயல்பாட்டில் கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. அறிவில் தான் வித்தியாசமாக இருக்குது. புரிந்துக்கிட்ட அறிவு வந்து புறத்தில் செயல்படுது, புரியாத அறிவு வந்து அகத்தை மாற்றி அமைக்க போராடுது அப்படின்னு சொல்லிட்டு ஞானி அவனுக்கு நல்லா விளக்கமாக சொன்னார். இந்த ஃபேமிலி மேன் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். சரி, இனிமேல் கொண்டு நமக்கு இந்த காவிய உடையும் வேணாம், இந்த ஜடாமுடியும் வேண்டாம், தாடி கிடி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிதல் ஒன்றே போதும், இதுதான் ஞான புரிதல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளங்கிக்கிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள